காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்களும், ஏகப்பட்ட மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் நானும் வருவேன். இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு இவங்க வந்து 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். இது மக்கள் சேவை செய்வேன் செய்கிறாங்க. அவங்க அந்த 800 ரூபா காசை வேண்டாம், அது மக்களுக்கோடு போய் சேரட்டும் அப்படின்னு இது பண்ணி 20 ரூபான்னு கொடுக்க ஆரம்பித்தோம். பிரிஞ்சி தக்காளி சாதம் 20 ரூபா, பிரிஞ்சி 20 ரூபா, தயிர் சாதம் 20 ரூபா, புதினா சாதம் 20 ரூபா, கூட்டஞ்சோறுன்னு ஒன்று உண்டு அது 20 ரூபா, அப்புறம் மல்லி சாதம் 20 ரூபா. இப்போ 20 ரூபா கொடுத்தீங்கன்னா மனசாரம் வயிறாரம் நல்லா சாப்பிட்லாம். அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அண்ட் அந்த முந்திரி டபுள் பீன்ஸ் கேரட்டு அதெல்லாம் போட்டு அவங்க கொடுக்குற அந்த ஆனியனோட வச்சு சாப்பிடும் போது வேற லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர் வந்திருக்கோம். ஸோ கேகே நகர் பக்கத்தில் எம்ஜிஆர் நகருக்கு வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் ஹை கிளாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ லக்ஷ்மி விலாஸ் உணவகம். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க பிரிஞ்சி, தயிர் சோறு, கொத்தமல்லி ரைஸ், கருவேப்பிலை ரைஸ், ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. வெறும் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா, நிறையா நடுத்தர மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு சேவையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெறும் 20 ரூபாய்க்கு ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க, அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம வந்து உங்கள்கிட்ட பிரிஞ்சினா ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டனா வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ரைஸ் போடுறாங்க, எப்படி போடுறாங்க, ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து ரிவ்யூ பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். என் பேர் ஐயப்பன். என் பேர் லட்சுமி. பசினா எனக்கும் தெரியும், நானும் கஷ்டப்பட்டு வந்தவன் தான். அதனால் கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்களும், ஏகப்பட்ட மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் நானும் வருவேன். அப்போ தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஏதாவது ஒரு சின்ன கடை எதுவும் கிடச்சிதுன்னா கம்மி ரேட்டுக்கு நல்லா தரமாக கொடுக்கணும் சாப்பாடை அப்படின்னு. நானும் எங்கள் வீட்லேயும் என் பையன் கூட 3 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணோம். 4 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி சரி அமைஞ்சா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு கடை கிடச்சிது, அது கடை கிடச்சதுனால சரின்னு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணோம். தை 1ஆம் தேதி, இப்போ ஜனவரி 14 அன்றைக்கி வந்து 10 ரூபா சாதம் கொடுத்தோம். பிரிஞ்சி எல்லாத்துக்கும், பிரிஞ்சி தக்காளி சாதம் தை சாதம் எல்லாமே 10 ரூபா. அன்றைக்கி நல்லா எல்லோருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குனாங்க. அப்புறம் 10 ரூபாலாம் கட்டுப்படி ஆகலை விற்கிற விலைவாசிக்கு, அதனால் அப்புறம் 20 ரூபா போட்டோம். 20 ரூபாலாம் கட்டுப்படி ஆகாது தான், ஏன்னா நாங்கள் 4 பேருமே உழைக்கிறோம். ஒரு ஆளை வரைக்கும் வச்சுக்கிட்டால் மாஸ்டர் வச்சுக்கிட்டால் ஒரு 800 ரூபா சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு படி கொடுக்கணும், அது சாப்பாடு செலவு கொடுக்கணும், அதெல்லாம் பல பிரச்சனையாக இருக்குது. இது எங்களுக்குள்ளேயே எங்களால் நாங்கள் 4 பேர் கஷ்டப்படுறதுனால அந்த 800 ரூபா காசை வேண்டாம், அது மக்களுக்கோடு போய் சேரட்டும் அப்படின்னு இது பண்ணி 20 ரூபான்னு கொடுக்க ஆரம்பித்தோம். பிரிஞ்சி தக்காளி சாதம் 20 ரூபா, பிரிஞ்சி 20 ரூபா, தயிர் சாதம் 20 ரூபா, புதினா சாதம் 20 ரூபா, கூட்டஞ்சோறுன்னு ஒன்று உண்டு அது 20 ரூபா, அப்புறம் மல்லி சாதம் 20 ரூபா. இப்படி தரம் ஒவ்வொரு தரமாக பிரித்து கொடுத்தோம். நல்ல வரவேற்பு இருந்த மக்கள்கிட்ட. ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி வாங்குவாங்க. 2-3 நாள் ஏதாச்சுன்னா வேறு இன்றைக்கி எதுவும் புதுசாக சாதம் போட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், இன்றைக்கி மல்லி சாதம் போட்டிருக்கோம், அப்போ அது கொடுங்க, புதினா சாதம் போட்டிருக்கோம், அப்போ அதுவும் கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ பரவாயில்லை, எல்லாம் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவனுடைய கையில் இருக்குது. அவன் தான் மிகப்பெரியவன். அது எதுவும் ஆண்டவன் சித்திர நல்லா ஓடிட்டுருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, சென்னை பூரா கிளையை திறந்து 20 ரூபா சாப்பாடு எல்லா மக்களும் கொடுக்கணும், தரமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை ஆண்டவன்லாம் செய்யணும். இது எல்லாமே நான் தான் செய்வேன். பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம் எல்லாம்
எல்லாமே எடுத்து நான் தான் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு. ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணுன்ட்டு ஆசை, இது இப்போ நிறைவேறிடுச்சு. அது ரொம்ப மன சந்தோஷம். இப்போ நாலு நாள் கடையை லீவு போட்டு போனது அங்கே மனசு பூரா அங்கே தான் இருந்துச்சு செய்யணும்னு. இப்போ மக்கள் எல்லா மக்களும் வந்து சாப்பிடுதாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுதாங்க இவங்க எல்லோரும். இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்கறது தான் முறை. நம்ம சொல்லக்கூடாதுல நல்லா இருக்கு, நம்ம கடையில் நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்க வந்து சொல்லணும் நல்லா இருக்கு, இந்த கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடைக்கு அவங்க வந்து சாப்பிட்டு எல்லோரும் வரட்டும்னு தான் நாங்களும் நினச்சி இந்த மாதிரி 20 ரூபான்னு கம்மி ரேட்டில் இப்போ செஞ்சிட்ருக்கோம். எல்லா மக்களும் வந்து சாப்பிடட்டும்னு தான் நினச்சி தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பேசி இந்த மாதிரி இது பண்ணதான் எல்லோரும் வரணும்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போது வரைக்கும் நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு 20 ரூபான்னு சொல்லி வார வாரம் வேலைக்கிழமை 150 பார்சல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்தாலும் செஞ்சு எவ்வளோ பேர் வந்து கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக தான் இருக்கோம். மக்களுக்கு வீட்டில் என்ன விசேஷங்களை வச்சுக்கிட்டாலும் சரி, வீட்டு விசேஷங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா கூட நாங்கள் செஞ்சு கொடுப்போம். 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ பிரியாணி வேணும், 10 கிலோ பிரியாணி வேணும், வெஜ் பிரியாணி வேணும் அப்படின்னா நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஆல்ரெடி வார வாரம் வேலைக்கிழமை முதல்ல சாய்பாபா கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. 150 வெஜ் பிரியாணி பாசம் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கி அவங்க அனாதாசமாக கொடுக்குறாங்க அவங்க. ஆமாம், அதனால் அதுவும் கொடுப்போம், நல்லா துய முறையில் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து புட்டு வேஸ்ட்டை பண்ணக்கூடாது. ஒரு சோறு உற்பத்தி பண்ணதுக்கு விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும் விவசாயினுடைய அருமை. அந்த ஒரு சோறு நெல் அரிசி கீழே விழுந்தால் கூட அந்த நெல் அரிசி எடுத்து போட்டு பக்கால் அளந்து கொண்டு போய் மூடையாக போட்டு காசு வாங்கி அந்த காசை வீட்டுக்கு கஞ்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சோறு கூட பிறகு என்ன பொறுத்தளவு சிந்தக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து பசிக்கு வந்து இப்போ உலக நாடு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட நாட்டில் தென்னாப்பிரிக்கா அந்த சைட்லலாம் ஏகப்பட்ட சூடான அந்த நாட்டிலலாம் பசிக்கு பட்டிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா இவ்வளோ பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் எல்லாரும் திருப்தியாக 20 ரூபாய்க்கு டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என் பேர் ஆர் சக்திவேல். என்னோடய நேம் வந்து சுபலக்ஷ்மிங்க. என் பேர் ரமேஷ். நான் ஒரு 2 மாதமாக வர்றேன். ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்து தான் இங்கே வந்துருக்குறேன். வந்து டெஸ்டிங் பண்ணலான்னு பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 மாதம் நல்ல இட்லி பொங்கல் வடை எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். அது போக மதியம் பிரியாணி செஞ்சு தரேன். வெஜிடபிள் பிரியாணி நல்லா அருமையாக இருக்குது. நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நானும் அதை கேள்விப்பட்டு தான் வந்தேன். நல்லா சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது. இங்கே எல்லா ரைஸுமே நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணலேருந்தே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். தரமாக இருக்கும். மெயினாக சொல்லப்போனால் தரமாக இருக்கும். 20 ரூபாய்க்குன்னு சொல்கிறது பெரிய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த சாப்பாடு எல்லாருக்குமே இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க அந்த சந்தில் பஜ்ஜி பண்ணை போட்டிருந்தாங்க, அங்கே வாங்கினது தான். அதுக்கப்புறம் இந்த கடை போட்டதுலேருந்து பிரிஞ்சு தக்காளி சாதம் வாங்குவேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வாங்கி போட்டு தரமான பொருளாக இருக்கும். அந்த நல்ல எண்ணெயில் செய்கிறாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். விலை கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு நல்ல சுவையாகவும் இருக்குது, நல்ல தரமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து எல்லோரும் விரும்பி யூஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோடய நேம் உதயமூர்த்தி. நான் லாஸ்ட் ஒரு 25 டேஸாக வந்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் அந்த ஆன்லைனில் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக டவுட்டில் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. அதான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 20 ருபீஸுக்கு வந்து மதியம் சாப்பாடு முடிச்சிட முடியுமான்ற அந்த இது சந்தேகத்தில் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்த எப்போ என்னோடய ஃபேவரட் வந்து இந்த பிரிஞ்ச் ரைஸ். 20 ருபீஸுக்கு தாராளமாக வந்து போதும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரிஞ்சு சாதம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது சாப்பாடு சாப்பிட்டா அது ஒரு சில சாப்பாடெலாம் நம்ம வெளியே சாப்பிட்டா நெஞ்சிலே இருக்கோம் இருக்கும். ஆனால் இவங்களோட ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல டைஜஷனும் ஆகும். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத அளவுக்கு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு இவங்க வந்து 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். இது மக்கள் சேவை செய்வேன் செய்கிறாங்க. அவங்க மற்றபடி வந்து நிறைய வெரைட்டி ரைசஸ் இருக்குது. என்னோடய ஃபேவரட் வந்து பிரிஞ்சு எப்பயுமே அதுதான். வந்தால் பிரிஞ்சு வந்து 20 சில டைம் 30க்கு வாங்கிட்டு போவோம். டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. எல்லோரும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே வந்து இங்கே வாங்கலாம். இவங்களோட உண்மையான உழைப்புக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒத்துழைக்கணும். நல்லாயிருக்கு இந்த ஃபுட்டு. இன்னும் அவங்க பேரும் போகலாம் வர நாங்கள் எல்லோரும் அவங்கள வாழ்த்துறோம். கண்டிப்பாக வரலாம், தாராளமாக வாங்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து லக்ஷ்மி விலாஸ் உணவகம் உள்ளே வந்தாச்சு. ஸோ அது வந்து டேக்அவே கான்செப்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம், சாப்பிட்லாம். செம்ம வெயிலு. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு அவங்களோட பிளேஸ் தான். ஸோ அங்கே உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு. லக்ஷ்மி விலாஸ் உணவகம்னு எடுத்தாலே பிரிஞ்சிக்கு பேர் போன ஒரு கடையாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து பிரிஞ்சி வாங்குறாங்க வெஜிடபிள் பிரியாணி. எனக்கே ரொம்ப டெம்ட் ஆச்சு, ஸ்மெல் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். ஓகேவா, நல்லா நிறையா வெங்காயம் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஊருக்காருக்கு. எஸ் ஸோ டெம்டிங். ஓகேவா, வெஜிடபிள் பிரியாணி நல்லா மீல் மேக்கர்லாம் போட்டு கேரட்டு சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
நல்லா டெலிஷியஸாக இருக்குது. அண்ட் சொல்ல போனால் எக்ஸாக்ட் வெஜிடபிள் பிரியாணி நம்ம நிறையா வந்து நம்ம எடுத்ததில்ல, வெஜிடபிள் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நம்ம நிறையா எடுத்ததில்ல. பட் இது வந்து 100% பியூர் வெஜிடேரியன், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரியலி. நான் நிறையா கடையில் பிரிஞ்சி சாப்பிட்ருக்கேன், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அண்டு நல்ல அந்த மசாலாலாம் வந்து கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகி பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஒரு 20 ருபீஸ்க்கு இவ்வளோ குவான்டிட்டி, நல்லா சஃபிஷியண்ட்டாக சாப்பிட்லாம் ஒரு ஆள். அண்டு வித் நம்ம ஊருக்காக ஓட தராங்க ஆனியன்னு, நல்லா பெரிய பெரிய ஆனியனு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ 20 ரூபா கொடுத்தீங்கன்னா மனசாரம் வயிறாரம் நல்லா சாப்பிட்லாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கடை டெய்லி நான் உங்கள்கிட்ட பிரிந்தி வாங்கி சாப்பிடுவேன். ஸோ மஸ்ட் ட்ரை அண்ட் மஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸ். உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு இவங்களோட பிரிஞ்சியில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, இவங்க வந்து கேரட் அந்த வெஜிடபிள்ஸ் பிரியாணியில் என்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அண்டு கேஷ்யூ நட்டு நல்லா நிறையா இருக்குது இவங்களோட வெஜிடபிள் பிரியாணியில். ஸோ கேஷ்யூ நட்லாம் போட்டு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அண்டு கம்ப்ளீட்லி இவங்க பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி மக்களுக்கு குறைஞ்ச விலையில் மக்களோட தேவையை பூர்த்தி செய்யணுன்றது ஒரு நல்ல நோக்கத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அண்ட் அந்த முந்திரி டபுள் பீன்ஸ் கேரட்டு அதெல்லாம் போட்டு அவங்க கொடுக்குற அந்த ஆனியனோட வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ ரைஸ் அவங்க செய்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து அவங்களோட ஷாப்பில் வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. ஓகேவா, பாருங்கள் எவ்வளோ சஃபிஷியன்ட் குவான்டிட்டி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஆள் சஃபிஷியன்ட்டு வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் 100% பியூர் வெஜிடேரியன் அவங்க. ஓகேவா, அண்டு அவங்களோட தரத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு ரொம்ப 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 சுத்தமான முறையில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டொமேட்டோ ரைஸ் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா, ஸோ டொமேட்டோ ரைஸு. ஓகே, சூடாக இருக்கு. ஆஹா, என்ன டேஸ்ட் மச்சான். வெஜிடேரியன் வந்தோன்னா நம்ம நான்வெஜ்ஜே மறந்துடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெஜிடேரியன் டிஷ்ஷஸு. அண்ட் இவங்கக்கிட்ட ரொம்பவே குவாலிட்டியாகவும் ரொம்ப தரமாகவும் கொடுக்குறாங்க. டொமேட்டோ ரைஸ் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. அண்ட் ரைஸ்லாம் செம்ம குவாலிட்டியான ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் செம்ம குவாலிட்டி, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா சுட சுட நீங்கள் வந்து தக்காளி சோறாக இருக்கட்டும், பிரிஞ்சியாக இருக்கட்டும், அண்ட் தயிர் சாப்பாடு உங்கள்ட்ட இருக்குது. ஸோ தயிர் சோறு எதை எடுத்தாலும் 20 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வடை அந்த மாதிரி ஸ்வீசம், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க ஈவினிங் டைமு. ஸோ அதெல்லாம் வெறும் 6 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே பட்ஜெட்டாக கொடுக்குறாங்க. அண்டு எப்படி இவங்களால வந்து பட்ஜெட்டாக கொடுக்க முடியும் நம்ம கேட்டோம்னா, ஒரே வார்த்தை சொல்கிறது ஃபேமிலியாக செய்கிறோம். ஸோ அவங்க வந்து ஃபேமிலி ஓரியன்ட் அந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. வெளியே இருந்த ஆள்லாம் அவங்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக கட்டாது. ஸோ ஃபேமிலியாக அவங்க வந்து செய்யும் போது அவங்களுக்கு வந்து குறைஞ்ச லாபத்தில் ஸோ அதிகமான சேல்ஸ் அவங்களால பண்ண முடியும். அண்டு உண்மையிலே செம்ம க்ரௌடு கடையில். ஸோ அந்த க்ரௌடு அண்ட் வெயில் பயங்கரமாக அடிக்குது. இதெல்லாம் உள்ளே உட்காந்து நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு டீசெண்டான ஃபுட்டு இங்கே கிடைக்கிது. ஸோ பியூர் வெஜிடேரியன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கும் இது. இவங்களோட டொமேட்டோ ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் அவங்க பண்ணுறாங்களாம். அண்ட் உண்மையிலே வந்து செம்ம ஸ்மெல், அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல். ஆக்சுவலாக யூனிட்டி ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு, ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். தேர்ட் வெரைட்டி ரைஸில் வந்து கர்ட் ரைஸ் இருக்குது. ஸோ கர்ட் ரைஸ் வித் ஊர்கா. ஸோ ரொம்ப நேரமாக சாப்பிட்றப்ப தான் கேமராமேன் சாப்பிட்டு முடிச்சான். ரொம்பவே வந்து டீசெண்டான ஃபுட்டு. ரைஸ் ஃபுல்லாகவே கர்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல கர்ட் கம்மி பண்ணிடுவாங்க, ரைஸ் நிறையா இருக்கும். இந்த கர்டு பச்சை மிளகா அண்டு இந்த கருவேப்பிலலாம் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. 20 ரூபா கொடுத்தான் நீங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வெஜிடேரியன் சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்பவே மன திருப்தியோடு நம்ம சாப்பிட்டு முடிக்கிறோம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து உண்மையிலேயே ரொம்ப தரமான சாப்பாடு சாப்பிட்ட ஒரு திருப்தியோடு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். அண்ட் பிரிஞ்சி வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த முந்திரி டபுள் பீன்ஸ்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்பெஷலி டொமேட்டோ ரைஸு கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஓகேவா? ஸோ நார்மலாக வெஜ் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு போனோம்னா பியூர் வெஜ்லாம் வந்து விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து வெறும் 20 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸான நீங்கள் வியூவர்ஸ் எல்லோரும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேமிலி ஓரியன்டாக அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்பவே தரமான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை அண்ட் மஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸு. கண்டிப்பாக ஒரு 20 ரூபா இருந்தால் உங்களோட வயிறு நிறைஞ்சிடும். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோடு உங்களை நான் சந்திக்க போகிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் வித் டீஸ் வித் இப்ராஹிம் நாகர் அண்ட் மேந்த கேமரா மச்சம் செல்வம் பண்ணியிருக்கான். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்துடுவீங்க. ஓகே, ஸோ சி யூ அட் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டேக் கேர், குட் பை.